வணக்கம் நண்பர்களே. எந்த ஒரு நாட்டுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துறதில் அதனுடைய உளவுத்துறையுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. சுற்றிலும் பகை நாடுகள் சூழ்ந்திருக்க ஒரு நாடு இஸ்ரேல். அந்த இஸ்ரேலுடைய உளவுத்துறை மொசாட். இன்றைய காகித ஓசையில் நம்ம பார்க்க போகிற புத்தகம் எழுத்தாளர் என் சொக்கன் அவர்கள் எழுதிய மொசாட். இந்த புத்தகத்தில் இந்த மொசாட் என்ற அமைப்பு எப்படி உருவாச்சு, அது ஆரம்ப காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, அதற்கப்புறம் அது எப்படி சர்வ வல்லமை மிகுந்த ஒரு உளவுத்துறையாக மாறிச்சு அப்படிங்கிறத சம்பவங்களின் கோர்வையோடு ரொம்ப அழகாகவே விவரிச்சிருக்காரு எழுத்தாளர் என் சொக்கன் அவர்கள். ஒரு சம்பவத்தை இந்த புத்தகத்திலிருந்து சொல்கிறேன். உலக வரலாற்றில் 6 நாள் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1967 ஜூன் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் 11ஆம் தேதி முடிஞ்சது. அந்த போர் எகிப்து, சிரியா, ஜோர்டான் இவருடைய கூட்டுப்படைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்தது. இஸ்ரேலுடைய படைபலத்தை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய படைபலம் மிகவே அதிகம். குறிப்பாக எகிப்தினுடைய விமானப்படை வந்து சர்வ வல்லமை புரிஞ்சி விமானப்படையை அவங்க வச்சுருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலுடைய விமானப்படை தலைவர் வந்து மொசாடுடைய உதவியை நாடுறார். மொசாட் உளவாளிகள் எகிப்தினுடைய விமானப்படை தளங்களுக்குள்ளே ஊடுருவி அங்கே நடக்கிற செயல்பாடுகளை கண்காணித்து அதற்கான ரிப்போர்ட்டை வந்து அனுப்புகிறாங்க. அதன்படி அந்த மொசாடு தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரேல் விமானப்படை தலைவரை கூப்பிட்டு அந்த எகிப்தினுடைய விமானப்படை தளங்களை தாக்குறதுக்கான நேரத்தை சொல்கிறார். காலையில் 8 மணிக்கு தாக்கணும் அப்படின்னு. ஏன்னா 8:00 to 8:30 வரைக்கும் காலை சுற்றண்டி முடித்து அந்த விமானிகள் கொஞ்சம் தங்களுடைய கடமையிலேருந்து கொஞ்சம் நெகிழ்வாக இருக்க நேரம் அது. ஸோ அந்த நேரத்தில் தாக்கினா நம்ம ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி 7:45 கிளம்புகிற விமானங்கள் இஸ்ரேலேருந்து கிளம்பி 8 மணிக்குள்ளே எகிப்தில் தாக்குதல் நடத்தி 8:30 திரும்பிடுறாங்க. இந்த எகிப்தினுடைய விமானப்படைத்தெல்லாம் முற்றிலுமாக சேதப்படுத்தப்படுகிறது. இதற்கப்புறம் நடந்தது வரலாறு. அந்த இஸ்ரேல் படை வந்து இவர்களுடைய கூட்டுப்படையை தோற்கடித்து அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. இது வந்து மொசாடுடைய திறமைக்கு ஒரு சான்றாக அமைஞ்சது இந்த சம்பவம். அதே போல் பல சம்பவங்களை இந்த புத்தகத்தில் சொல்லிட்டு வர்றாரு. குறிப்பாக வந்து ஆப்ரேஷன் டைமண்ட் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா தெரியும். பனிப்போர் நடந்த காலத்தில் ரஷ்யாவுடைய MiG-21 விமானத்தை பற்றின பயம் வந்து வல்லரசான அமெரிக்காவுக்கு இருந்தது. அந்த MiG-21 அப்படிங்கிற அந்த விமானத்தினுடைய எந்த ரகசியமே அமெரிக்காவுக்கு தெரியாது. அதனுடைய விமானத்தை கைப்பற்ற கூட அமெரிக்காவால் முடியல. ஏன்னா ரஷ்யா அதை வந்து அது தன்னுடைய தோழமை நாடுகளுக்கு மட்டும், குறிப்பாக அமெரிக்காவோட ஒட்டுறவு இல்லாத தோழமை நாடுகளுக்கு மட்டும்தான் அதை கொடுத்தது. அதனுடைய பராமரிப்பையும் ரஷ்யாவே ஏற்றுக்கொண்டதுனால அதை வந்து அவங்களால் அதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சிக்க முடியல. அதனால் MiG-21 விமானத்தை ஒரு பயத்தோடையும் அமெரிக்கா பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இஸ்ரேலுடைய மொசாட் களமிறங்குறாங்க. களமிறங்கி ஈராக்கில் இருக்க அதனுடைய ஒரு விமானத்தை கடத்திட்டு வந்துடுறாங்க. ஸோ ஆப்ரேஷன் டைமண்ட் அப்படிங்கிற அந்த சம்பவமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்களை இந்த புத்தகத்தை சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சி பண்ணுறப்போ மஞ்சள் கேக் அப்படிங்கிற சொல்கிற அந்த யுரேனியத்தை எப்படி வந்து மற்ற உலக நாடுகளின் எதிர்ப்பு கடையில் இஸ்ரேலுக்குள்ளே கடத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற அந்த சம்பவம் ஆகட்டும், அல்லது பிளாக் செப்டம்பர் அப்படிங்கிற சொல்கிற மூனிச் நகரில் இஸ்ரேலுடைய ஒலிம்பிக் வீரர்களை கொலை செய்த அந்த பாலஸ்தீன இயக்கங்களை இயக்கத்தின் தலைவர்களை உலகம் முழுவதும் போய் தேடி கண்டுபிடிச்சி பழிவாங்கின இஸ்ரேலுடைய அந்த மொசாடுடைய செயல்பாடாகட்டும், அதே நேரத்தில் அடால்ஃப் ஐக்மேன் அப்படின்ற ஒருத்தர் அடால்ஃப் ஹிட்லருடைய வலதுகையாக செயல்பட்டவர், 2ஆம் உலகப் போரில் யூதர்களை கொள்றதுக்கான முக்கியமான ஆளாக இருந்தவர், அவரை வந்து அர்ஜென்டினாவிலிருந்து அர்ஜென்டினா அரசாங்கத்துக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் இஸ்ரேலுக்கு கொண்டு போனதாகட்டும், இப்படி பல சம்பவங்களில் மொசாடை பற்றி மிகவும் தெளிவாக விளக்குறாரு இந்த புத்தகத்தில். இந்த புத்தகம் படிக்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் படித்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. மீண்டும் ஒரு புத்தகத்தின் காகித ஓசைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.